அண்ணா கட்டிங் 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 தலைவா கட்டிங் தலைவா அண்ணா கட்டிங் அண்ணா கட்டிங் 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 கட்டிங்கா கட்டிங் அண்ணா கண்ணாயிரும் என் நிலைமை என்ன ஆயிரும் இதா வச்சுக்கோ குட்டிச்சி நீ திருந்தவே மாட்டியா நான் அடிச்சாதான் உங்க அப்பா பழைப்பு சொல்றேன் என்ன பண்ண சொல்ற அடிச்சா சாவான்னு சொல்லு எப்படி பழைப்பான் என்ன குடிச்சிருக்கியா யாராவது காலையிலே குடிப்பாங்களா நைட்டு தான் கட்டிங் நானும் அவனும் குட்டி அடி திருந்த மாட்டல நீ திருந்தவே மாட்ட நீ சார் சொல்லியா நேத்து எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல இடிச்சது யாரும் கண்டுபிடிச்சிங்களா மூணு நாள் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆயே நேத்துங்கிற நேத்து எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல இடிச்சது யாரும் கண்டுபிடிச்சிங்களா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போல கண்டுபிடிச்சலாம்யா இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சலாம்யா நானே கண்டுபிடிக்கிறேன்யா தேங்க்யூ சார் அண்ணா திவாகர் அண்ணா ஆ அன்னைக்கு வந்தான் நேற்று தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான் இன்னைக்கு வந்தான் நேற்று தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறான் என்னைக்கு தானே ஆச்சு அவங்க அப்பாவுக்கு அடிபட்டு போச்சியா பாவம் புள்ள லூஸ் ஆகிட்டான் வேணாண்டா காசப்பட்டு உசுர விட பாக்குறேடா டே ஏன்பா அப்பாவுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொல்கிறேன் மொத்தமாக கிடைக்கலனா கூட ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்கலாம்ல அதை விட்டுட்டு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் கரண்ட் கம்பியில் இடிக்கிறேன் கனவு வந்துடும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களால் எவ்வளோ என்ன கொடுக்க முடியும் என்கிட்ட எதியா காசு கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவங்கள்ட்ட காசு இல்லை இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு நீங்கள் மட்டும் பிரியாணி வாங்கியிருந்தீங்கன்னா கனவு வந்திருக்கும் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருப்பேன் சரியா நாளைக்கு பிரியாணி வாங்கிட்டு வா வாங்கிக்கிறேன் அம்மா தாயே வாராகி அம்மா இந்த பிள்ளைக்கு கனவு வந்துடணும் அவங்க அப்பாவை காப்பாத்திரணுமா டவுட் டவுட் தாண்டா இன்சூரன்ஸ் டவுட் தாண்டா ஐயோ சார் ஹலோ எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கும் நீ அடிச்சியா அடிச்சண்டி நீ வரவங்க அம்மால கடைக்கு அம்சல அடிச்சண்டி அடிப்படி ஃபார்வர்டி அண்ணா டீ இல்ல வேணாம் ஓ ஜீப் ரெடி பண்ணியா சியா டீ வந்துட்டியா இப்போ என்ன உங்க அப்பாவுக்கு நேத்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இடிச்சவரை நான் கண்டுபிடிக்கணும் அதானே சார் நேத்து எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இடிச்சது யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா யோ அதத்தாய நானும் சொன்னேன் நேத்து உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இடிச்சவனை நான் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே நேத்து எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சறியா டெஃபினட்டா கண்டுபிடிச்சறியா நானே கண்டுபிடிக்கறியா போதுமா யோ வண்டியை ரெடி பண்ணியா ஓட்டுக்கு போற நேரத்துல
வரங்க ஐயா. ஹலோ சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க, அந்த டிரைவர் கதை முடிச்சியா இல்லையா? அது ஐசியூ, எங்களை மாதிரி ஆளுங்க அடிக்கடி போக முடியாது. ஒன்று கேஸ் அட்மிட் பண்ணுறதுக்கு போவோம், இல்லைன்னா கேஸ் புட்டு வச்சுன்னா எடுத்துட்டு வந்து போவோம். ஞான உனக்கு பணம் கொடுத்து உன் கதையை கேட்கறதுக்கு இல்லை, அந்த டிரைவரோட கதை முடிக்கிறது. அவசரப்படாதீங்க சார். ஒரு தப்பை மறைக்க ட்ரை பண்ணும்போது இன்னொரு தப்பு ஈஸியாக நடந்துடும். நான் தான் முடிக்கிறேன்ட்டல்ல, முடிக்கிறேன். என்னப்பா வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஆ சுமாரா போகுது. டெய்லி இதே சொல்லு, சுமாரா போகுது சுமாரா போகுதுன்னு. ஆமா பையனுக்கு வேலை கிடைச்சதா? எங்கிட்டு கிடைக்கிறது? ஏன் ஒழுங்காக ஐடிஐ படிச்சு முடிச்சோன்னே வேலைக்கு போயிருந்தானே, இந்நேரம் லைஃப்பில் செட்டில் ஆயிருப்பான். போனால் போலீஸ் வேலைக்கு தான் போவேன் அடம் பிடிச்சி நின்றுட்டு காலத்தை ஓட்டிட்டு இப்போ கம்பெனி எம்னே ஏறி இறங்கிட்டு இருக்கான். பார்ப்போம் ஏதாவது கிடைக்காமையா போவோம். சரிப்பா நான் வரேன், நீ வியாபாரத்தை பாரு. சரி வாங்க. பாப்பா பாப்பா டியூட்டி இருக்கானே? இப்போ மணி 4 ஆச்சு, வீட்டுக்கு போக வேண்டாமா? என்ன அழகி, கோலம் போடுறியா? ஆமா அழகா, கோலம் தான் போடுறேன். யோ இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு தானா? நீலாம் அப்பனா இல்லை வெப்பனா? குழம்பு வச்சா குழம்பு பார்க்குற? என்னப்பா கத்திரிக்காய்ன்னு அவ்வளோ கேவலமாக பேசுகிற? கிலோ 40 ரூபாடா? இதென்ன நீ படிச்சு வாங்கின சர்டிஃபிகேட் நினச்சிட்டு இருக்கியா? ஒன்றுத்துக்கு உதவாமல் ஒன்றே மாதிரி சும்மாவே இருக்கிறதுக்கு. இன்னும் 4 நாளைக்கு கத்திரிக்காய் தான் வேணா. பெத்த கடனுக்கு இன்றைக்கி புளியை கிடைக்கிறேன், நாளைக்கு பருப்பை கிடைக்கிறேன். யோ உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க மூஞ்சிக்கு நேரம் பேசாதுன்னு? வாட்ஸ்அப்பில் பேசு. வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் தண்டச்சோறு தான். எனக்கு வேலை கிடைச்சி முத மாத சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் என்கிட்ட பேசு. எனக்கும் கொல்லி வைப்ப, வேற என்ன பண்ணுவேன்? காப்பாத்திருக்கலாம். உன்ன மாதிரி என்னால் நாத்த முடிச்ச வேலைக்கெல்லாம் போக முடியாது. அப்போ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயே. உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், போலீஸ் ஆகிறதா என்னோட எய்ம். அந்த மண்ணாங்கடிக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கணும், நீ வெறும் ஐடி தானே படிச்ச? இந்த பார் தேவையில்லாம பேசாத, நாளைக்கே வேலை தேடி போறேன். ஆனா முதமா சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாத. இது அம்மா மேல சத்தியம். என்னாச்சு? அவன் ஸ்மெல் பண்ணிட்டான் போலீஸ் மூளை. அவனுக்கு வேற வழி இல்லை, அவனை முடிச்சிடலாம். என்ன கொலையா? செல்ல கேஸ் விட கொலை கேஸ் ஒன்றும் பெருசு இல்லை. டிரைவர் சூப்பராக என்னோட தெரியும் தெரியும். ரெகுலராக எங்கள் அப்பா எந்த ரூட்டில் வண்டி ஓட்டுவார்? தாம்பரம் மண்டலம் ஒன்று ஃபுல்லாகவே உங்கள் அப்பா சூப்பராக இருந்தால் பார்த்துக்கிறாரு. எந்தெந்த தெருன்னு சொல்ல முடியுங்களா? ப்ரொஃபஸர் காலனி, திருவள்ளுவர் தெரு, மெக்கிரன் தெரு, நாராயண் தெரு, ராகவேந்திரா காலனி. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். அவன் என்ன லவ் பண்ணுற மாதிரி நடித்தான் கூட ஏமாத்தனா ப்ரோவோக் பண்ணா. நான் உண்மையா அவனை லவ் பண்ண வேற வழி இல்லாம அவனை கொண்டுட்டே போயலாம் அப்படின்னு ஜட்ஜி கிட்ட கதறி அழுது ஜாமீன் வாங்கிடுவேன். ஆனா சில கேஸ்ல மாட்டினோம்.
சார் வணக்கம் சார். சார் எங்கப்பா அடிச்சது யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? நேத்தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? ஓ, நீ பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்துறியா? உன்னை மாதிரி ஆளுதான் எங்க தேவை. என்ன சார், என்ன லூசுனே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஆமையா சார், நான் டெய்லி நேத்து தான் ஆக்சிடென்ட் நடந்து சொன்னதுனால தான் இன்னைக்கு அது ஆக்சிடென்ட் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்னது, ஆக்சிடென்ட் இல்லையா? எப்படி? ஆமாம் சார், பிளான் பண்ணி இடிச்சிட்டு போயிருக்கா. இடிச்சிட்டு போயிருக்காளா? யாரு, பொண்ணா? ஆமாம் சார். யோ, கொஞ்சம் விளக்கமாக சொல்லியா? சார் நீங்கள் நக்கியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். என்னைக்கு சார்? 31ஆம் தேதி சார். 31ஆம் தேதியா? எந்த தெரு? நக்கீரன் ஸ்ட்ரீட். அன்னைக்கு தான் நம்ம ஏசி அந்த தெருவில் இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ரைடுக்கு போனார். மேலே இருக்கிற ரெண்டு கேமராவும் நக்கீரன் ஸ்ட்ரீட் தான். அந்த பெட்ரோல் கொஞ்சம் க்ளோஸ் ஆ போங்க. அதுவா? ஆ சார் சார் சார், பின்னாடி பின்னாடி வாங்கலேன், அது யாரோ வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். பெட்ரோல் ஜீப்பு வருது, பைக்கு போகுது. இல்லை இல்லை, கொஞ்சம் என்ன சார் இது? இதான் இதான் எங்க அப்பாவோட லாரி. சார் இந்த வண்டி தான் எங்க அப்பா அடிச்சது. ப்ளீஸ் உட்காருங்க சார். இந்த குப்பை தொட்டியில் என்ன போட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாம அப்பா அடிச்சதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இவர் வேலை செய்யறாரா? செய்ய வேண்டியவர் தான். ரைட்ல ஏதோ மறைச்சதுக்கான எவிடன்ஸ் தான் இருக்கு. அப்பாவை அடிச்சதுக்கான எவிடன்ஸ் இல்ல. பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லாரையும் தூக்கணும். கொஞ்சம் மூச்சோட காத்து இல்லாம செத்து போனவன் மேல அப்புறம் புயல் காத்தே வீசினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட உங்க அப்பாவோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் அப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. அதிகபட்சமா நீ 24 மணி நேரத்தில் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போற? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இடிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. டெஃபினட்டா அப்பாவுக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் சார். $50,000 போன அசால்ட்டா உடச்சிட்டேமா. சரி விடு, என் போனை உடைச்சிட்ட, அந்த குப்பலாரி டிரைவர் பையன் போனை எப்படி உடைப்ப? நீ யூனிஃபார்ம்ல வராம கேஷுவலா வரும்போதே நினைச்சேன். நீ விசாரிக்க வரல, வேலை பேசதான் வந்திருக்கேன். நான் உனக்கு பணம் தரேன், ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவனை ஆஃப் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இந்த பாரு, அந்த பையன் என்ன முழுசா நம்புறான். ரைடுக்கு வந்த ஏசியை பார்க்க போலான்னு அவனை நான் கூட்டு வரேன். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள ரயில்வே கேட்ல வண்டி நிறுத்திட்டு நான் தம் அடிக்க இறங்குறேன். அங்க வச்சு அவனை போட்டுருங்க. ஒரு வேளை என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ரயில்வே கேட்ல வச்சு பணத்தை கொடுங்க. நீங்கள் அழைக்கும் நம்பர் தற்போது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் மிஸ். அண்ணா இருக்காங்களா? இல்லங்க, ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஏங்க, ஸ்டேஷன் போனா வீட்ல இருக்காரு? நீங்க ஸ்டேஷன் தாங்க போயிருக்காங்க. நீங்க அங்க போயிருக்காங்க. வீட்ல அண்ணா, ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? தவர் எங்க அப்பா உசுறு இப்போ உன் கையில. ஏய், அடுத்த வண்டி 50 ரூபா கேட்கறதுக்கு 1000 தடவை யோசிப்பண்டா. என்ன போய் 50 லட்சம் ரூபா கேட்க வச்சிட பெரிய சிலகடத்துல
பேசாம அந்த எவிடன்ஸ் கொண்டு ஏசிட்டு கொடுத்துருவோமா? கோர்ட்டு கேஸ்னு அழகிற நிலமில்ல நான் இல்லை. எங்கள் அப்பா அவசருக்கு 24,000 கெடு கொடுத்துருக்க டாக்டர். அதுக்குள்ள எங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணலன்னு எங்கள் அப்பாவை நடக்குமையா? நான் கூட ஆரம்பத்தில் உங்க லூசுன்னு தான் நினைச்சேன். என்னைக்கு நாங்கள் பிடிக்க வேண்டிய கேஸை நீ முடிச்சியோ உனக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம்யா. என்ன செய்யணும் சொல்லு. நான் பிளான் சொல்லி அனுப்பிச்சேனே, நீ அவங்ககிட்ட சொல்லலையா? பக்காவா சொல்லிட்டேன்பா. அப்புறம் என்ன? நீ கரெக்டாக ட்ரெயின் வரப்ப ஜீப்லேருந்து இறங்கு. உன் கைக்கு பணம் வந்ததும் நான் அதை பிடிங்கிட்டு ட்ராக் கிராஸ் பண்ணிடுறேன். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாரி தான் நடந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். நீ உன் மேலே சந்தேகம் வராமல் பார்த்துக்கோ, அது போதும். ம், சரிப்பா. இன்னைக்கு எதுவும் கனம் வரலையா? ஏதாவது விட்டுருக்க போற பாரு. ஏதாவது விட்டுருக்க போற பாரு. Yeah.